மக்களே, வெல்கம் டு ஹவுஸ் சேனல். சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேர் டெய்லி செய்யக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள்னாலேயே நம்ம ஹெல்த்துக்கு ஏகப்பட்ட டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த தெரியாமலே அதை நாம ரொம்ப இயல்பா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நம்ம ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய சில தவறுகளை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், டூத் பேஸ்ட். காலையில் எந்திரிச்சோன்னே நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹேபிட் பல் தேய்க்கிறது தான். ஒரு சிலர் பல் தேய்க்காம பெட் காஃபி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. பட் ஆக்சுவலி இது ரொம்ப தப்பான பழக்கம். ஏன்னா நம்ம தூங்குற நேரத்தில் நம்மளுடைய வாயில் நிறைய பாக்டீரியாஸ் எல்லாம் டெவலப் ஆயிருக்கும். இதனால நம்ம காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல ப்ரஷ் பண்ணிட்டு தான் தண்ணி கூட குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இப்படி ப்ரஷ் பண்ணுறதுலையுமே கூட ஒரு தவறான விஷயத்த நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக டூத் பேஸ்ட் ஆட்ஸ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷில் கீழே வழிகிற அளவுக்கு பேஸ்ட்டை நிறைய வச்சு தான் யூஸ் பண்ணுறதை காட்டியிருப்பாங்க. பட் இப்படி பண்ணவே கூடாது. அவங்க இந்த மாதிரி ஆட்ல காமிக்கிறதுக்கான காரணம், நீங்க நிறைய பேஸ்ட்டை யூஸ் பண்ணதான் பேஸ்ட் சீக்கிரமா காலியாகும், சீக்கிரமா நீங்க பேஸ்ட் வாங்க வருவீங்க, அவங்க வியாபாரமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். பட் ஆக்சுவலி நீங்க எடுக்கிற அந்த அளவுல பாதி அளவுக்கு தான் நீங்கள் பேஸ்ட் எடுக்கணும், ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா விஷயம். இதுக்கு காரணம், உங்களுடைய பற்களில் இருக்கிற எனாமல் 2.58 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் திக்னஸில் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால இந்த எனாமலுக்கு டேமேஜ் ஏற்படும். ஸோ கம்மியான அளவுக்கு பேஸ்ட் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதா விஷயமே. அடுத்தது ஹாட் ஷவர். நிறைய பேருக்கு காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது இல்லை வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இப்படி எல்லா நேரங்களிலுமே நல்லா சூடான தண்ணியில் குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக வெயில் காலத்தில் கூட இல்லை மழை காலத்துலேயோ எப்போனாலுமே அவங்களுக்கு சுடுதண்ணியில் குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹேபிட்டாக இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமான சூடான தண்ணியில் குளிக்கிறதுங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். இதுக்கு காரணம், நம்மளுடைய பாடியில் நிறைய குட் பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நாம் ரொம்ப அதிகமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் குளிக்கிறதுனால அந்த குட் பாக்டீரியாஸ் எல்லாம் போகிறதோட இல்லாமல் நிறைய தோல் வியாதிகள், அரிப்புகள், தோல் வெடிப்புகள் எல்லாம் கூட அது கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கம்மியான சூடில், குளிர்ந்த தண்ணீரில், இல்லை லூக்வாம் வாட்டரில் தான் வந்து நம்ம வந்து குளிக்கணும் அப்படிங்கிறதா விஷயமே. அடுத்தது மொபைல் ஃபோன்ஸ். நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான ஹேபிட், காலைல எந்திரிச்ச உடனே மொபைல் ஃபோனை தேடுறது தான். எந்திரிச்சு கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ண பிறகு தான் எல்லாருக்குமே மைண்டே நார்மல் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஆக்சுவலி இது மெடிக்கலி ரொம்ப தப்பான விஷயம். டாக்டர்ஸ் எல்லாம் ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் மொபைலில் சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்க்கறதுனால ஸ்ட்ரெஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இனிமே காலைல எழுந்திரிச்சோடனே முதல்ல மொபைல் ஃபோன்ஸை பார்க்கறதுக்கு பதிலாக ஒர்க் அவுட் பண்ணுறது மாதிரியான நல்ல ஹேபிட்ஸை வளர்த்துப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது எக்ஸ். நம்மள நிறைய பேருக்கு முட்டை ஒரு ஃபேவரட்டான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி முட்டைகளும் நிறைய பேர் வாங்கிட்டு வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. பட் இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா முட்டையோட அவுட்டர் லேயரில் கியூட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். இதுதான் அந்த முட்டைக்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ நீங்கள் இதை வாஷ் பண்ணுறது மூலமாக அந்த லேயர் வாஷ் அவுட் ஆகிடுறதுனால முட்டைகள் சீக்கிரமாக அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்சோ முட்டைகளை ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சாப்பிட்றதும் உடல் நலத்துக்கு ரொம்பவே கேடான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முட்டைகளை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே குக் பண்ணி சாப்பிடக்கூடாது. இதுக்கு காரணம், முட்டைகள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே ஹை மாய்ஸ்சரில் இருக்கும். ஸோ ஒரு முட்டையை எடுத்து நீங்கள் வெளியில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சதுக்கு அப்புறமா தான் அதை குக் பண்ணி சாப்பிடணும். அடுத்தது டாய்லெட்ஸ். பேசிக்காக நம்மள நிறைய பேர் இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ்க்கு மாறியாச்சு. பட் ஆக்சுவலி இந்தியன் டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறது தான் ப்ரிஸ்கிரைப் அப்படிங்கிறது தான் விஷயமே. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியன் டாய்லெட்ஸில் உட்காரும் போது நம்ம 35 டிகிரி பொசிஷனில் இருப்போம். இதனால உங்களுடைய ரெக்டம் ரொம்ப ஃப்ரீயாக உடல்லிருந்து கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அது உதவியாக இருக்கும். பட் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்பீங்க. இதனால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பியூபோ ரெக்டாலஸ் அப்படிங்கிற மசில் உங்களோட ரெக்டமை பிளாக் பண்ணுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமாக வெளியேறதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படும். இதனால நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ரெஷர் கொடுத்து அந்த கழிவுகளை வெளியேற்ற ட்ரை பண்ணுறதுனால உடலில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு கூட பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக ஒருவேளை நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கால்களுக்கு கீழே ஒரு ஸ்டூலை வச்சு உங்களுடைய பொசிஷனை இந்த மாதிரி ஒரு 35 டிகிரீஸில் உட்கார்றது மூலமாக இந்த ப்ராப்ளம் உங்களால் தடுத்து ரெக்டமால் ஃப்ரீயாக உடம்புலேருந்து கழிவுகளை வெளியேற்ற முடியும். அதோட இந்திய டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறதுனால ரெக்டம் பிளாக் ஆகாமல் கழிவுகள் ஈஸியாக வெளியேறும்ங்கிறது விஷயத்தையும் தாண்டி உங்களோட பிளட் சர்க்குலேஷனுமே சீராக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்தது ராங் ஸ்லீப்பிங். நம்மள நிறைய பேருக்கு குப்புறப்படுத்தி தூங்குற ஹேபிட் இருக்கும். பட் ஆக்சுவலி இது ரொம்ப தவறான விஷயம். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ரொம்ப நேரம் குப்புறப்படுத்திருக்கிறதுனால நம்மளுடைய போன்ஸ் எல்லாம் வளைஞ்சிருக்கும். இதனால பேக் போன் பெயின், கழுத்து வலிகள் கூட நம்மள நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இதை தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அடியில் ஒரு சாஃப்டான தலகாணியை வச்சுட்டு படுக்கிறதுக்கு இது உதவி செய்யும். பட் என்னதான் இருந்தாலுமே குப்புற படுக்கிறது அப்படிங்கிறது நாட் அட்வைசபிள். ஏன்னா குப்புற படுக்கிறதுனால உங்களுடைய வயிறு அழுத்தப்பட்டு உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் பாதிக்குது. இதனால் முடிஞ்ச வரைக்கும் குப்புற படுக்கிறத தவிர்த்துட்டு சைட்வேஸில் படுக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஈட்டிங் கோல்டு. நிறைய பேர் தங்கத்தை சாப்பிட்றதுனால அழகை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தங்கத்தை சாப்பிட்றாங்க. அந்த காலங்கள்லலாம் கூட அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தங்கத்தை லிக்விடாக்கி நிறைய பேர் குடிச்சிருக்காங்க அப்படின்னு வரலாற்றில் இருக்குது. பட் இதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால பல வருஷங்களாக அதை வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ அது திருப்பியும் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய ஃபுட்ஸ்லாம் கோல்டை பவுடராகவும் இல்லை ஷீட் மாதிரியும் செஞ்சு அதை ஃபுட்ஸ் மேலே வச்சு சாப்பிட்ருக்காங்க. லைக் பீஸாஸ் பர்கர்ஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. கோல்டு மட்டும் இல்லாமல் சில்வர் அண்ட் பிளாட்டினம் எல்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி நிறைய ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வந்து நம்மளுடைய உயிருக்கே கூட ஆபத்தாக அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான்வெஜ். நம்மள நிறைய பேருக்கு த மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா அது நான்வெஜ் தான். பட் இந்த நான்வெஜ்னாலே நம்ம உடலுக்கு நிறைய கெடுதல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா நீ வெஜிடேரியனா அதனால இப்படி சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி இல்லை. நான்வெஜில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அது ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதும் இருந்தாலுமே கூட அதில் நிறைய கொலஸ்ட்ராலும் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸும் இருக்குது. இதனால் நம்ம இதை அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணும்பொழுது நம்மளுடைய உடலுக்கு இந்த கொலஸ்ட்ரால் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக சேர்றதுனால நிறைய ஹெல்த் எஃபெக்ட்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வெஜிடேரியனில் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறதுனால வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைலுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது ப்ரிஸ்கிரைப்டாக ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் ஓவராலாக எல்லாருமே வெஜிடேரியனாக மாறிட்டா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்களுடைய உயிரிழப்பை தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ வெஜிடபிள்ஸில் விட்டமின் சி, விட்டமின் இ, டயட்ரி ஃபைபர், ஃபாலிக் ஆசிட், பொட்டாசியம், மெக்னீஷியம், பைட்டோகெமிக்கல்ஸ் மாதிரியான நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்குது. இது பொதுவாக அந்த அளவுக்கு மீட்ல இல்லை அப்படிங்கிறதுனால வெஜிடபிள்ஸோட ரிச் சோர்ஸாக இருக்குங்கிறதுனாலையும் வெஜிடபிள்ஸ் ரொம்பவே ப்ரிஸ்கிரைப்டாக டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜிடபிள்ஸை அதிகமாக கன்சியூம் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பாருங்கள். இதோட இந்த வீடியோட நினைவுக்கு நாம வர உங்களுடைய கருத்துக்களையும் சஜஷன்ஸையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.